எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட iQOO Z6 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த iQOO Z6 வந்து அப்படியே விவோ T1 5G அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு விவோலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ரீபிராண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவ்யூவை நம்ம வந்து எப்பயும் போல் பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நமக்கு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்குது, பேக்லேயும் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பில் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக iQOO வந்து ஓரளவுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ பில்டு வந்து நம்மளுக்கு நல்லா பிளாஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து செம அழகாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கியாக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.58 இன்ச் 120Hz எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆம்லெட் வந்து கொடுக்கல, எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ L1 சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா ஓடிடியும் நம்மளுக்கு வந்து HD வந்து ப்ளே ஆகுது. அதை வந்து நான் பர்சனலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் HDRை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR கான்டென்ட் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபுல் HDல தான் ப்ளே ஆகுது. HDR கான்டென்ட் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளே வந்து ஆகல, மேபி அப்டேட்ல வந்து நம்மளுக்கு எனேபிள் வந்து பண்ணலாம். ஸோ ஓவராலா டிஸ்பிளே எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. அந்த 120Hz எல்சிடி வந்து நமக்கு யூஸ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு நல்லா கார்ஜியஸா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை வந்து நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்லைட் விசிபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பீக் சம்மர்ல வந்து இருக்கு. ஸோ நான் வந்து சென்னை வெயில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோ பிரைட்னஸ்ல வச்சா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து இருக்கு. ஆனாலும் நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% இல்லாட்டி ஒரு 10% வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலாக கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன். ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏர்டெல் சிம் தான் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டூடியோவில் சுத்தமாக வந்து சிக்னல் இருக்காது, ஃபுல்லாக வைஃபை காலிங்கில் தான் நம்ம வந்து ரிலே பண்ணணும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சிக்னல் வந்து இருக்கும். ஸோ சிக்னல் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்ட் வந்து வேலை செஞ்சது, அதே சமயத்தில் நமக்கு வந்து 4G+ வந்து வேலை செஞ்சது. இங்கே வந்து நம்மளுக்கு வைஃபை காலிங் வந்து பக்காவாக வேலை செஞ்சது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனில் சுத்தமாக வந்து நான் பிரச்சனை வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதை வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ 5G சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5G சப்போர்ட் வந்து இருக்குது. எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 5G பேண்ட் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது N77 அதுக்கப்புறம் N78 மட்டும்தான் இருக்குது. ஸோ வெறும் 2 5G பேண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஸ்மார்ட் வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து 5G தான் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் 5G இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ஸோ ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் வந்து இல்லை ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து
in-display fingerprint scanner இல்லை நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் ஆப்வியஸ்லி ஆம்புலர் டிஸ்பிளே இல்லை அதனால சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்குது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நான் வந்து பார்க்கல நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4GB ரேம் இருக்குது 6GB ரேம் இருக்குது 8GB ரேம் இருக்குது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வெர்ச்சுவல் ரேமும் நம்மளுக்கு வந்து அப் டு 4GB வந்து கொடுக்குறாங்க ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா வெர்ஷன்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி நம்ம வந்து பேசும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த 4GB ரேம் வேரியன்ட் பேசிக்கான ரேம் வேரியன்ட் வந்து வாங்கினீங்கன்னா அந்த பேசிக் ரேம் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ 6GB ரேம் வேரியன்ட்ல அது இருக்கு 8GB ரேம் வேரியன்ட்ல இருக்கு ஆனால் பேசிக்கான ரேம் வேரியன்ட்ல மட்டும் நம்மளுக்கு வந்து அது வந்து கொடுக்கல ஸோ இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல ஆனால் 4GB ரேம் வேரியன்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மோடும் வந்து கிடைக்காது ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக எல்லா யூசஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8GB ரேம் 128GB தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 695 ப்ராசஸர் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மி நோட் 11 வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெட்மி நோட் 11 யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாரிபிளாக இருந்துச்சுங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஷட்டரியாக யூஸே பண்ண முடியல, அந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 695 கண்டு நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் காட்ஸ் கிரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 120 ஹெர்ட்ஸ் நல்லா வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ இதில் வந்து 90 Hz ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, வேணா நீங்கள் வந்து 90 Hz வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 695 இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பார்க்கல. நான் வந்து 8GB ரேம் வேரியன்ட் தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்லேயும் எந்த விதமான ஒரு இஷ்யூவும் பெருசாக வந்து நான் பார்க்கல. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் வந்து சுத்தமாக வந்து ஃபேஸ் பண்ணல. ரொம்ப ஒரு ஹாட் சன்னில் கூட வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் இதில் வந்து ஃபேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், லேட்டஸ்டான ஃபன் டச் ஓஎஸ் 12 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா ஃபன் டச் ஓஎஸ் 12 வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுலேருந்து சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரதான் செய்யுது. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே எப்படி டீப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை வந்து நீங்கள் டீப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓஎஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் தீமும் வந்து ஆண்ட்ராய்ட் 12 ரொம்ப ஃபேமஸாக வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது கூட நம்மளுக்கு வந்து அடாப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான லேகும் இல்லை. ஸோ ஃபன் டச் ஓஎஸில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நான் வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய குடோஸ் வந்து சொல்லணும். ஆனால் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் 18W சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் iQOO வந்து நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஹையஸ்ட் சார்ஜிங் கொடுத்து தான் பார்த்துருக்கோம், இந்த தடவை ரொம்ப லோவஸ்டான சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து சார்ஜ் ஆகுது, ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து எடுக்கும். ஸோ சார்ஜிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாச்சு, அது மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ நைட்டில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயே ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5000 mAh பேட்டரி. ஸோ அந்த ஸ்னாப் ட்ராகன் 695 120 Hz தான் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ஆனால் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 8 hoursலேருந்து 9 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கீழே வந்து நான் எனக்கு கிடைச்சதே இல்லை. எல்லா டைமும் அந்த 8 hours மேலே தான் வந்து ஈஸியாக வந்து ஆவரேஜாக கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட் யூஸராக இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப ஈஸியாக ஒரு 1.5 வந்து தாக்கு பிடிக்கும். நீங்க வந்து என்ன மாதிரி ரொம்ப ஹெவி யூஸரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 day வந்து ரொம்ப தாக்கு பிடிக்கும். ஸோ நீங்க வந்து காலையில வந்து போன் வந்து சார்ஜிங்ல இருந்து எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இருக்கும் கூட நீங்க வந்து சார்ஜ் போடாம இருக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடியே வந்து டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து 3 cameras இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு கேமரா அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 50 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த 2 MP சென்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக்கில் டேலைட். டேலைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் அதே விவோ அல்காரிதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். கலர் அக்யூரேசியும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு. டைனாமிக் ரேஞ்சும் நம்மளுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. HDR பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து சில டைம் வந்து ஷேடோஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் அந்த AI மோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன், ஸோ சேச்சுரேஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, வைப்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரண்ட் ஃபோட்டோஸ் வந்து பிடிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து வைப்ரண்ட் ஃபோட்டோஸ் வந்து பிடிக்காது. ஸோ அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டெபிலைசேஷனும் வந்து கொடுக்கல. ஸோ நைட்டில் கொஞ்சம் லைட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா வருது. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லைனா இந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னா அந்த நைட் மோட் வந்து ஒரு 3 seconds வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரைபாட்ல ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வருது. ஆனால் லைட்டாக ஷேக் பண்ணால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஷேக் ஆகுது. ஸோ அந்த ஷேக் இல்லாமல் வர்றதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக பிடிச்சிக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரைபாட் ஏதாச்சும் வந்து போட்டு தான் எடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஷேக் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வருது. ஆனால் 90% ஆஃப் டைம் நான் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாவது ஷேக் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு.
ஸோ இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 16 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக எல்லா விவோ ஃபோன்ஸ்லையும் செல்ஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஐக்யூ ஃபோனும் நமக்கு வந்து செல்ஃபி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. 16 megapixel செல்ஃபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஆரும் நம்மளுக்கு வந்து நல்லா வேலை செய்யுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எச் டிடெக்ஷன் போர்ட்ரேட் மோட்ல அந்த எச் டிடெக்ஷன் மட்டும் சில டைம் வந்து நம்மளுக்கு தவறுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டெபிலைசேஷனும் வந்து கொடுக்கல. ஸோ 1080p 60fps வந்து மேக்ஸிமமாக உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாடில் போட்டு வீடியோ எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நடந்தால் கூட இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்தால் கூட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. ஸோ அவ்வளோ யூஸபுளாக வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ டோட்டலாக கேமரா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. அல்ட்ராவைட் கேமரா வந்து இல்லை. ஸோ அல்ட்ராவைட் வந்து ஹை ரெசல்யூஷன் அல்ட்ராவைட்லாம் நான் வந்து கேட்கல. ஆனால் நமக்கு வந்து டீசென்ட்டான அல்ட்ராவைட் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அது கூட நம்மளுக்கு வந்து இதில் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4GB மாடல் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் மோடும் கிடைக்காது, போர்ட்ரேட் மோடும் வந்து கிடைக்காது. வீடியோவில் எந்த விதமான ஸ்டெபிலைசேஷனும் இல்லை. வீடியோ வந்து செம்ம வீக்காக இருக்குது. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 120Hz டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 13,000 rupees ரேஞ்சில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக நான் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா அதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு Realme 8 அப்படின்னு சொல்லி ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன்று வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களை நீங்கள் கார்ட் ஆஃபர்ஸ்லாம் போட்டு வாங்கினீங்கன்னா அழகாக அந்த 12,500 rupeesலேருந்து அந்த 13,500 rupeesக்குள்ளே நீங்கள் வந்து தூக்கிடலாம். அதில் வந்து நம்மளுக்கு ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபாஸ்டர் சார்ஜிங் வந்து இருக்குது, ஸோ ஒரு ஹீலியோ G95 சிப்செட் வந்து இருக்குது, ஒரு அல்ட்ராவைட் கேமரா வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா அந்த ஃபோன் வந்து இதோட ஒரு டீசெண்டான பேக்கேஜ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதோட கேள்வி நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன் நான் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேள்வி தான் கேட்க கம்ஸ்கம் பண்ணலாம். மறக்காமல் நம்ம கீக்தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.